ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நிறையவே பார்த்துருக்கோம். சௌமியா சில்கில் காம்போ தான், இது மினி காம்போவாக போடுறோம். இந்த மெட்டில் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம், சிங்கிள் சாரீஸ் பார்த்துருக்கோம், காம்போவும் பார்த்துருக்கோம். இது பிளவுஸ், இது பல்லு. ஸோ இது வந்து உங்களுக்கு மினி காம்போ, ஒரு ஃபைவ் சாரீஸ் காம்போ தான் கொடுக்குறோம். இப்போ சாரியோட ஃபுல் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். இந்த மாதிரியான சாரீஸ்லாம் நீங்கள் ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே மார்க்கெட் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் 950 வந்துடும். உங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்குறப்பவே தெரியும் இது என்ன ப்ரைஸ் மேலே வரும் அப்படின்னு. இது காம்போ அப்படிங்கிறதுனால எல்லா சாரீஸையும் நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி ரொம்ப இதாக பார்க்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு வியூ காட்டுறேன். இதில் வந்து உங்களுக்கு 5 சாரி காம்போ வரும். இந்த காம்போ நம்பர் வந்து 301, சாரி நம்பர் 1, சாரி நம்பர் 2. இந்த பேட்டர்ன்லாம் பாருங்கள், நல்ல ஒரு சில்க் சாரியில் வரக்கூடிய மாதிரியான பேட்டர்ன். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடும். இந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பேட்டர்ன் பிளவுஸ் வந்துடும். சாரி நம்பர் 2, சாரி நம்பர் 3, எல்லாமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸுங்க. உங்களுக்கு வியர் பண்ணிங்கன்னா, ஆஃபீஸ் வியர்க்கெலாம் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிங்கிள் சாரியே 950 நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ். சாரி நம்பர் 4, இது ஜாயின்ட் சாரி அப்படிங்கிறதுனால 5 சாரி சேர்த்தே உங்களுக்கு 950 வந்துடுது. நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுங்க. ஒரு சாரி எடுக்கிற ரேட்டில் நீங்கள் 5 சாரி எடுத்துடுறீங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிளவுஸும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடும், பேட்டர்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 5 சாரீஸ் காம்போ நம்பர் 301, 950, காம்போ நம்பர் 302. எல்லாத்துலேயுமே பிளவுஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தாங்க இருக்கும், அதாவது பேட்டர்ன் பிளவுஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா மோஸ்ட்லி பல்லுவும் வந்துடும். இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம நிறையா போட்டிருக்கோம், அதனால் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம மினி காம்போவுமே அதில் நிறையா பார்த்துருக்கோம். கலர் ஷேட்ஸ் கூட பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லி. கலர் ஷேட்ஸும் சரி, பேட்டர்னும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சாரியே 950 எடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே உடுத்துகிற சாரியாக இருந்தது. இப்போ உங்களுக்கு ஜாயின் சாரியாக வந்துட்டதுனால எல்லாருமே உடுத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸாக இருக்குது. நல்ல பெட்டரான ப்ரைஸில் கிடச்சிருது. கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடும். சாரி நம்பர் 4, சாரி நம்பர் 5. இதெல்லாம் நீங்கள் சாரியாக இப்போ நம்ம, அதாவது நம்ம இதில் பார்க்குறத விடையும் உங்கள் கையில் வந்து பார்க்குறப்பையும் வியர் பண்ணி பார்க்குறப்பையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வியர் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு ஃபுல் லுக் தெரியும். ஸோ வியர் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்குற கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி 5 சாரி 950, காம்போ நம்பர் 303. இந்த பேட்டர்ன்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த மாதிரி பிளவுஸும் உங்களுக்கு, அதாவது சாரி கலர்லேயே இருந்தாலும் இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த காம்போ வேணுமோ அந்த காம்போ எடுத்துக்கலாங்க. அதாவது காம்போன்னு சொல்கிறது, இப்போ அந்த 5 பீஸ் நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா அந்த 5 பீஸை அப்படியே தாங்க எடுக்கணும். சிங்கிள் சாரீஸ் எத்தனையோ போடுறோம் அந்த வீடியோலாம் கேட்கவே மாட்டீங்க. நம்ம இந்த காம்போ போடுறதுல எனக்கு ஒரு பீஸ் கூட ரெண்டு பீஸ் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ காம்போவிலேருந்து நம்ம பிரித்து யாருக்குமே கொடுக்க முடியாது. இப்போ இந்த காம்போவில் இது நம்ம காம்போவாக சேல் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு பீஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு மிச்ச 4 பீஸ் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். இதே மெட்டீரியல் நம்ம அடுத்த சிங்கிள் பீஸும் போட தான், இது வரைக்கும் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கோம், இது மேலும் நம்ம எத்தனையோ வீடியோ போட தான் போகிறோம். உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணும், 1 or 2 பீசஸ் வேணுன்றவங்க அப்படி நம்ம போடுறப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே 5 பீஸ் எடுக்கிறவங்களுக்கு தான். ஒவ்வொரு காம்போலேருந்து ஒவ்வொரு பீஸாக நான் எடுத்து 5 பீஸ் எடுத்துக்கிறேன், அதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஒரு 5 காம்போலேருந்து நீங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்து 5 ஒரு காம்போ நீங்கள் எடுத்துருவீங்க, சரி, அது உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க. அந்த மிச்சம் இருக்க 4 பீஸாக வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ இது காம்போன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இதுக்காக நம்ம இவ்வளோ டைம் எஃபோர்ட் பண்ணி எடுத்து போட்டிருக்கோம், எடிட்டிங்க்கு அவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது நாங்கள் காம்போவாக சேல் பண்ணுறது தான் இதில் பிரயோஜனம். இப்போ இதில் போடுறதே இப்போ நம்ம 10 காம்போ தான் போடுறோம். ஒரு ரெண்டு பேர் அப்படி பிரித்து பிரித்து ரெண்டு காம்போ எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா மிச்சம் 8 காம்போ நான் என்ன பண்ண முடியும்? மிச்சம் 8 காம்போக்குள்ள பீஸஸ். ஸோ இதில் நம்ம அப்படி கொடுக்க முடியாது. சிங்கிள் நம்ம உங்களுக்கு காம்போ மட்டும்தான், நான் ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணுறேன், யாருக்குமே நான் சிங்கிள் பீஸ் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னா நம்ம சொல்லலை. இதே ஹோல்சேல் ப்ரைஸ் கிட்டே இதை விட கொஞ்சம் இதான், கொஞ்சம் தான் நம்ம ப்ரைஸ் கூட்ட போகிறோம். உங்களுக்கு சிங்கிள் பீஸஸ் நம்ம போட தான் செய்கிறோம். ஸோ அப்படி சிங்கிள் பீஸாக வேணுன்றவங்க இங்கே சிங்கிள் பீஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெட்டரான கலெக்ஷன்ஸ்னு சொல்லி. சிலருக்கு அதுக்கான டைம் இருக்காது, சிங்கிள் பீஸில் ஒவ்வொரு பீஸாக பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது. அவங்க கேட்குறதுக்குள்ள நம்ம அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்கிறோம், சங்கடப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்காக, அவங்களுக்கு காம்போ தேவைப்படுதுன்றதுக்காக அவங்களுக்காக நம்ம காம்போ போடுறோம். இதை அவங்க எடுத்துக்கிட்டும், உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. எல்லா கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சிங்கிள் பீஸஸும் போடுறோம், 10 பீஸ் காம்போவும் போடுறோம், 5 பீஸ் காம்போவும் போடுறோம், சமயங்களில் 3 பீஸ் காம்போவும் போடுறோம். ஸோ அது அது உங்களுக்கு தேவையின் எப்படி தேவை இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சில நம்ம சிங்கிள் பீஸ் போடுறப்ப அதிலிருந்து நான் 5 பீஸ் எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த ரேட் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறீங்க, நம்ம அப்படியும் கொடுக்க முடியாது.
இதுல இருந்து சிங்கிள் பீஸும் கொடுக்க முடியாது. அந்தந்த வீடியோல நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் சொல்லியிருக்கோமோ அந்தந்த டேர்ம்ஸ் மட்டும்தான். இது பிளவுஸ், இது பாடி, எல்லாமே பாருங்க. இப்போ இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கப்போ எவ்வளோ நல்லா இருக்கும்னு. இது சேல்ஸுக்காக எடுக்கிறவங்களோ இல்லை ஒர்க்கிங் உமன்ஸ் எனக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்றவங்க, ஒவ்வொரு அவங்களுக்கு வீடியோ பார்க்க டைம் இல்லாதவங்களும் எடுத்துப்பாங்க. உங்களுக்கு சிங்கிள் பீஸ் தான் வேணும் அப்படின்றப்ப நம்ம சிங்கிள் பீஸ் வீடியோ போடுவோம். அப்போ நம்ம பிரித்து நல்லா விரித்து ஒவ்வொரு சாரிலையுமே பல்லு இருக்குது, எப்படி இருக்குது, ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுவோம். அப்படி போடுற டயத்தில் உங்களுக்காக போடுற டயத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாமே வளட்டகாசமான கலெக்ஷன்ஸ்னு பாருங்கள். ஜஸ்ட் 950 தாங்க ஒரு சாரீ எடுக்கிற ரேட்டில், நீங்கள் அஞ்சு சாரீ எடுத்துடுறீங்க. காம்போ நம்பர் 307 சாரீ பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலரில். எல்லாமே நல்ல இந்த மாதிரி அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் தான். நம்ம ஹோல்சேல் காம்போ அப்படின்னு சொல்லி 30 பீஸ்ன்னு அந்த மாதிரி 5,000 எடுங்கணும், 10,000 எடுக்கணும், 30 பீஸ் எடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லலை. வெறும் ஒரு 5 பீஸ் தான் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்றோம். ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு 950 கொடுத்துட்றோம். ஆல் ஓவர் இந்தியாவே ஃப்ரீ ஷிப்பிங் தான். இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துடுது. எல்லாமே இவ்வளோ அட்டகாசமான கலெக்ஷன்ஸ்னு பாருங்கள். எடுத்து சேல் பண்ணுறவங்க நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும். இந்த கலர்ஸே பாருங்க, இந்த மாதிரியான ரேர் கலர்ஸ் நம்ம அவ்வளோவா பர்ச்சேஸ் பார்க்கவே முடியாது. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி உங்களுக்கு பல்லு இருக்கு, எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸும் இருக்கு. ஸோ ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரியான சாரீஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணவும் செய்வீங்க. அதாவது சுத்தமாகவே டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது, கட்டினீங்க அப்படின்னா கட்டின மாதிரியே இருக்கும். ஸோ அதனால நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஸோ வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கிடைக்கும் இந்த மாதிரியான சாரீஸில். பேட்டர்ன்ஸும் நம்ம யூஸ்வலாக பார்க்குற மற்ற மெட்டீரியலில் வர்ற பேட்டர்ன்ஸில் விட இதில் வர்ற பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நிறைய பேர் விரும்புகிற ஐட்டம் இது. நார்மல் சாரீல உங்களுக்கு இது நீங்கள் நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாரியே 1,000 ரூபா வந்துடும். 1,000 ரூபாயிலேருந்து 1,200 ரூபா வரைக்கும் கூட வரதான் செய்யுது. அப்படி சாரீஸ் ஜஸ்ட் பீட்ஸ் கடையில் போகிற மாதிரி ஒரே ஒரு ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 5 சாரி 980 கிடச்சிடுது. சிங்கிள் சாரீஸ் வேணுன்றவங்க வெயிட் பண்ணுங்க, நம்ம டைம் கிடைக்கிறப்போ சிங்கிள் சாரீஸ் வர்றது, சிங்கிள் சாரிக்கான டைம் வர்றப்போ நம்ம சிங்கிள் சாரி போட தான் செய்வோம். இப்போ இந்த 5 பீஸுமே சேர்த்து எடுக்கிறவங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஓன் யூஸ்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் சிஸ்டர்ஸ்குள்ளே பிரிச்சுக்கிற மாதிரி, சிஸ்டர்ஸ்குள்ளே கொலீக்ஸ்குள்ளே அக்கம் பக்கம் பிரிச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம 5 பீஸ் தான். அதனால நீங்கள் அதுவும் வெவ்வேறு கலர்ஸ் வெவ்வேறு டிசைன்ஸ் தான். ஸோ ஓன் யூஸ்க்காக இருந்தாலுமே தாராளமாக எடுக்கலாம். காம்போ நம்பர் 310 இந்த மினி காம்போ போடுறதுலாம் அப்படி ஆட்களுக்கு தான். இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு அவ்வளோவா டைம் கிடைக்காது, டெய்லி உட்காந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு வீடியோவில் பார்த்தே ஒரு 5 பீஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. சிங்கிள் பீசஸ் நமக்கு அடிக்கடி இப்போ அவங்க கேட்டிருப்பாங்க, அவைலபிள்னு சொல்லியிருந்திருப்போம். அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும், முடிச்சுட்டு அவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி காம்போ ஓப்பனிங்கத்தில் அந்தளவுக்குலாம் புக் ஆகாது. நீங்கள் கேட்டு நான் ஒரு 5 நிமிஷம் ஆச்சுனாலும் 10 நிமிஷம் ஆனாலும் இருக்க தான் செய்யும். ஸோ டைம் எடுத்து கூட நீங்கள் இது பண்ணலாம். பட் பேமெண்ட் பண்ணுறது இமீடியட்டாக பே பண்ணி தான் ஆகணும். பட் ஒரு ரஷ் இருக்காது. பட் என்ன காம்போ கேட்டுட்டு பே பண்ணுறீங்களோ அந்த காம்போ புக் பண்ணுறீங்களோ அந்த காம்போவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காம்போ போடுறப்போ சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக் பண்ணுறது ஒரு காம்போ புக் பண்ணிடுறீங்க, அடுத்த 2 ஹவர்ஸ் கழிச்சு வந்து எனக்கு இந்த காம்போ வேணாம் இன்னொரு காம்போ கூட அப்படின்றீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எது வேணுமோ பாருங்கள், வேணுங்கிறத பே பண்ணி புக் பண்ணுங்கள். கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா உங்கள்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குது. அதாவது பொருள் உங்கள் கையில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் கூட பே பண்ணலாம். இப்போ இந்த 5 சாரிக்கு உங்கள் கையில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேன்றவங்க அப்படி எடுத்துக்கலாம். 1,050 ரூபாயை கொடுத்து கையில் கொடுத்து வாங்கணும். எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெட்டரான கலெக்ஷன்ஸ்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். எல்லாமே நல்ல ஒரு அசத்தலான கலெக்ஷன்ஸ். கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா காம்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்கோம்.
எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலர் காம்போஸ் தான். ஸோ ஒரு காம்போ நம்பர் கேட்குறீங்க அது அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்கிறோம்னா நீங்கள் இன்னொரு காம்போ சொல்லி புக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபைவ் சாரி காம்போ. இது காம்போ நம்பர் 312. இது எல்லாமே 950 ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.